முதல் நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்து, சகோதரர்களே, தமிழகத்தில் இன்னைக்கு நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக தமிழகத்தினுடைய உரிமைகளை எல்லா இடத்துலையுமே விட்டுக் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு சென்னையை பொறுத்தவரை ஒரு போராட்ட களமாக சென்னை மாறியிருக்கு. ஒரு பக்கம் செவிலியர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் டெட் பரீட்சை பாஸ் பண்ண ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியில் நாங்கள் செய்கிறோம் என்று சொன்ன வேலையை அவங்க செய்யாமல் இருக்கிற காரணத்தினால் சென்னையை பொறுத்தவரை தினமும் போராட்ட களம், தினமும் கூட காவல்துறை வந்து குண்டுக்கட்டாக அவங்கள தூக்கிட்டு போகிறாங்கலாம் தமிழ்நாட்டில் நம்ம பார்த்ததே கிடையாது. அதனால் தமிழகத்தில் இன்றைக்கி அரசியல் சூழலை பற்றி பாரதிய ஜனதா கட்சி பேசுறதுனா இதெல்லாம் தான் நாங்கள் பேசணுங்கண்ணா. இதெல்லாம் பேசணும், எப்படி மக்களுடைய நலனை காப்பது. குறிப்பாக நேற்று சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க, ஒருதலை பட்சமான தீர்மானம். மத்திய அரசு இதுக்கு எந்த சம்பந்தமே கிடையாது. இவர்களும் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸும் சேர்ந்து கபடி மேட்ச் விளையாடுறது போல் விளையாண்டுட்டுருக்காங்க. அங்கே ஒன்று பேசுகிறாங்க, இங்கே ஒன்று பேசுகிறாங்க. இதையெல்லாம் கண்டிக்க வேண்டும், இதையெல்லாம் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும், இதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் நம்முடைய மையக்குழுவோ. இன்னைக்கு காலையிலிருந்து நிறைய நிகழ்ச்சிகள் அலுவலகத்தில் நடந்திருக்கு. இதுதான் நம்முடைய நோக்கமாக தவிர வேறு எதுவும் நம்ம நோக்கம் இல்லைங்கண்ணா. 2024 பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை நாங்கள் மிக தெளிவாக இருக்கின்றோம். 10 காலமாக நடந்து முடிந்திருக்கக்கூடிய நரேந்திர மோடியுடைய ஆட்சி மறுபடியும் 5 காலம் வேண்டும் என்று மக்கள் மன்றத்தில், அதே நேரத்தில் 35 திமுக செய்திருக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டணும். இதுதான், மற்றபடி மையக்குழுவில் வேறு எந்த விஷயமும் யாரும் பேசலீங்கன்னா. இது சம்பந்தமாக தலைவர்களுடைய கருத்து, கிரவுண்டில் இருக்காங்க பெருங்கோட்டை பொறுப்பாளர்கள், யாத்திரை எப்படி போயிட்டுருக்கு, யாத்திரையில் ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ணணுமா, இது சம்பந்தமான குறிப்புகளுக்காக இன்றைக்கி மையக்குழு. இது வந்து 3 நடந்திருக்கணும். 3 நானும் டெல்லியில் இருந்தேன், இங்கே வரக்கூடிய நம்முடைய அகில இந்திய பொதுச்செயலாளர் திரு சந்தோஜி அவர்களும் அன்றைக்கி வர முடியலனால மையக்குழு போஸ்ட்போன் ஆனது இன்றைக்கி நடந்திருக்கு. அதுதானா தவிர மற்றபடி இதில் ஒரு அரசியல் பேசணும், அரசியல் சூழ்நிலையை பற்றி பேசணும் என்பதை தாண்டி தமிழகத்தினுடைய அரசியல் களத்தை பற்றி, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொய்களை பற்றி பேசியிருக்கோம். குறிப்பாக அகில இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு 143 தொகுதிகளை வந்து தனி கவனம் செலுத்துறாங்க. ஆர்கனைசேஷன், அதுக்கான கெப்பாசிட்டி, உள்ள பில்டப் எப்படி இருக்குது, ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த்து, அதை ரிவ்யூ பண்ணணும். அது ஒரு ஒரு தொகுதிக்கு பொறுப்பாளர்கள் இருக்கிறாங்க, என்ன வேலை செஞ்சுருக்கிறாங்க, எந்தளவுக்கு அவர்கள் வந்த பிறகு தொகுதியினுடைய உள்கட்டமைப்பு அதிகமாகிருக்கு, அதை வந்து 3 ஒருக்கா ரிவ்யூ பண்ணுவோம். இன்றைக்கி கோர் கமிட்டியினுடைய நம்முடைய தலைவர்கள்லாம் அதை ரிவ்யூ பண்ணாங்க, அது ஒன்று. அதே போல் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அரசியல் சூழல் இன்றைக்கி வந்து குறிப்பாக இன்றைக்கி தமிழகத்தினுடைய பிரச்சனை என்னங்கண்ணா, சென்னை போராட்ட களமாக மாறியிருக்கு, திமுகவினுடைய பொய்கள், தமிழகத்தினுடைய உரிமையை விட்டு கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் முக்கியமான பிரச்சனைகள். இதை பற்றி பேசணும். மற்றபடி பாராளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் 7 காலம் இருக்குது. இன்றைக்கி தமிழகத்திலிருந்து நிறையா நண்பர்கள் வந்து தெலங்கானாவுக்கு வந்து எலெக்ஷன் வேலை செய்கிறக்காக போகிறாங்க, அது சம்பந்தமான முடிவெடுத்தோம், எந்தெந்த தலைவர்கள் அனுப்பி வைக்கிறது. இதை தவிர வேறுதும் இன்றைக்கி தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கு பிரச்சனையாக தெரியலீங்கன்னா ஒரு கோர் கமிட்டி கூட்டி அதில் பேசும் அளவுக்கு. ஆமாங்கண்ணா, மேலிட பொறுப்பாளர் நியமிக்கப்படாத வரை, இதற்கு முன்பு யார் மேலிட பொறுப்பாளராக அண்ணன் சி டி ரவி இருந்தாங்க, அவங்க தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பொங்கலட்டி சுதாகர் ரெட்டி அவங்க இணை பொறுப்பாளராக இருக்காங்க. இப்போ ஜென்ரலாக வந்து ஒரு மாநிலத்திற்கு வந்து அகில இந்திய அளவில் பொதுச் செயலாளரை தான் வந்து மேலிட பொறுப்பாளராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு முன்னாடி செயலாளர் இருந்திருக்காங்க, 2 பொறுப்பிலும் இல்லாதவங்க இருந்திருக்கிறாங்க. பட் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு சிஸ்டம், அமைப்பு பொதுச் செயலாளர் இருக்கிறாங்க, சுதாகர் ரெட்டிஜி இருக்காங்க, சி டி ரவிஜி இன்னும் ஏன் வரல அப்படின்னா ஒரு மத்திய பிரதேசில் இன்சார்ஜாக போட்டிருக்காங்க, மத்திய பிரதேசில் சில பாராளுமன்ற தொகுதிக்கு இன்சார்ஜ் அவங்க, அதனால் அந்த வேலையில் இருக்காங்க. மற்றபடி பொறுப்பாளர் இல்லை அப்படின்னு கிடையாதுங்கன்னா பொறுப்பாளர் இருக்காங்க. பட் நாம் நினைக்கிற மாதிரி ஓ இந்த பொறுப்பில் இருக்கிறவங்க தான் பொறுப்பாளராக இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் பாரதிய ஜனதா கட்சியில் இல்லைங்க. அண்ணா முடிச்சிட்டிங்க வர தலைவா. அண்ணா ஏற்கனவே நான் சொல்லியது போலங்கண்ணா, பாராளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் நாட்கள் இருக்கிறது. இன்னும் 2024 எலெக்ஷன் ஃபீவர் அப்படின்னு சூடு அப்படின்னு ஆரம்பிக்கலைங்கண்ணா. எலெக்ஷனுக்கான என்ன நரேட்டிவ்ஸ், என்ன களம், என்ன இப்போதைக்கு நமக்கு தெரியும். எதிர்கட்சிகள் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள்லாம் வெறும் அரசியல் குற்றச்சாட்டுகள், அது 2024 எலெக்ஷன் நரேட்டிவ் குற்றச்சாட்டுகள் இல்லைங்கண்ணா அதெல்லாம். அதனால் அதற்கான நேரம் வரும்பொழுது உங்களுக்கு தெரியுங்கண்ணா. இன்றைக்கி பாராளுமன்ற தேர்தல் இன்னும் அதுக்கு நாள் இருக்குது, நேரம் இருக்குது. அதற்கு முன்பு நிறைய விஷயங்கள் பாரதிய ஜனதா கட்சி செய்ய வேண்டும், அதற்கான நிறைய உள்கட்டமைப்புகளை வந்து நம்ம ஏற்படுத்தணும். அதற்காகத்தான் போயிட்டுருக்கோம் தவிர 5 தேர்தல் நடக்குது. ஒரு அகில இந்திய கட்சியாக 5 நாங்கள் பார்க்குறோம். முக்கியமான மாநிலங்கள், 3 இந்தி ஹாட்லேண்ட் ஏரியாவில் இருக்குது,
மிசோரம் இருக்குது, தெலங்கானா இருக்குது. அதனால் இன்னைக்கு அதற்கான அவசரம் இல்லைங்கண்ணா. ஆனால் டாப் ஃபைவ் என்று சொல்வதை விடங்கன்னா, நாம் இன்றைக்கி வந்து 9 பாரதிய ஜனதா கட்சி அகில இந்திய தலைமை வந்து ஒரு ஸ்பெஷல் கவனம் கொடுக்குறாங்க என்பதை தாண்டி அந்த 9 விட முக்கியமான தொகுதிகள் வெளியிருக்கு. அந்த 9 வந்து நம்ம அதிமுக கூட்டணியில் இல்லைங்கண்ணா. அதான் நான் கிளாரிஃபை பண்ணுறேங்கண்ணா, அந்த 9ங்கிறது இதுதான் பாரதிய ஜனதா கட்சி ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லைண்ணா. அதை விட முக்கியமான தொகுதிகள் வெளியிருக்கு. அந்த 9 எதுக்குன்னா, அதை சிறப்பு கவனம் கொடுத்து இம்ப்ரூவ் பண்ண வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த 9. அந்த 9 இல்லாத தொகுதிகள் வெளியே அதை விட இன்னும் சிறப்பாக நிறைய தொகுதிகளில் வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அது உள்கட்டமைப்பு இருக்குது. இந்த 9 ஸ்பெஷல் கவனம் எதுக்குன்னா, அதை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறக்காகத்தான். அதுக்காகத்தான் அந்த 9 அப்படிங்கிறது நோக்கம் கிடையாதுங்கன்னா, இன்னொரு 10 நாளில் பார்ப்பீங்க, அதே வேலையை 39 தொகுதிகளுக்கும் செய்ய போகிறோம். அதே வேலையை 39 தொகுதிகளுக்கும் பொறுப்பாளர், அதே வேலையை 39 தொகுதிகளுக்கும் இதே மாதிரி மத்திய அமைச்சர்கள் வருவாங்க, பார்ப்பாங்க எல்லாமே. எலெக்ஷனுக்கு தயார்படுத்துறது தான் அந்த 9 தான் இம்பார்ட்டன்ட்னு கிடையாதுங்கண்ணா. அதை விட இம்பார்ட்டன்ட் தொகுதி 9 விட வெளியிருக்கு. வேட்பாளர் இப்படி ஃபார்மேஷன் என்ன, ஷேப் என்ன, அது பேசக்கூடிய நேரம் இன்னைக்கு இல்லைங்கண்ணா. ஏன்னா நாட்கள் அதிகம், அரசியல் சூழல் மாறும், கலச்சூழல் மாறும். இன்னைக்கு 5 மாநில தேர்தல் நமக்கு முக்கியம். தமிழகத்தில் நிறைய பிரச்சனைகளை நம்ம சமாளிக்கணும். உதாரணத்துக்கு வந்து திமுக வந்து இன்றைக்கி கைது பண்ணுறாங்க, சோஷியல் மீடியா டீமில் இருக்கிறவங்களை கைது பண்ணுறாங்க, வீடுக்குள்ளே வந்து 2 மணிக்கு 3 மணிக்கு அரெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் தான் இன்றைக்கி நம்ம சமாளித்ததுலேருந்து வெளியே வரணுங்கண்ணா. அவங்களுக்கு ஊக்கம் கொடுக்கணும், கட்டமைப்பை வந்து இன்னும் வலிமைப்படுத்த வேண்டும். மற்றபடி எலெக்ஷன் ஃபீவர், அதுக்கான நெரேட்டிவ் செட் ஆகலைங்கண்ணா. இன்னும் எலெக்ஷன் சூடே பிடிக்கலை. அது வருகின்ற காலத்தில் நிச்சயமாக நம்ம வேட்பாளரை பற்றி பேசுவோம், யுக்திகளை பற்றி பேசுவோம். இன்றைக்கி அது நேரம் இல்லைங்கண்ணா. நான் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக நம்ம பார்க்குறோம், இன்றைக்கி வந்து இந்தியாவில் எங்கேயுமே இல்லாத அளவுக்கு இன்கம் டேக்ஸ் ரைடு மட்டும் இல்லைங்கன்னா, இன்கம் டேக்ஸில் அவங்க கைப்பற்றக்கூடிய பணமாக இருக்கலாம், சொத்துக்களாக இருக்கலாம். ரெண்டு விஷயம் பாருங்கள், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அண்ணா வரணும். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி தமிழ்நாடு ரெண்டு விஷயம் நடந்திருக்குண்ணா. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இடி வந்து முன்னாள் அமைச்சர் திரு ஆர் ஆசா அவர்களுடைய சொத்து 15 மேற்பட்ட சொத்துக்களை பறிமுதல் பண்ணியிருக்காங்க. அது ஒரு நியூஸ் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஜெகத் ரட்சகன் அவர்கள் மீது 3 நாட்களாக இன்கம் டேக்ஸ் அவங்க சோதனை பண்ணுறாங்க. அதனுடைய சீசரும் ஒரு பெரிய குவான்டிட்டி. நான் அஃபீஷியலாக நமக்கு எதுவும் அவங்க ப்ரெஸ் நோட் கொடுக்கல, நம்ம கருத்து சொல்ல முடியாதுங்கண்ணா. இது என்ன சொல்லுதுன்னா, எந்த அளவுக்கு தமிழகத்தில் ஒரு பப்ளிக் மணி என்பது பிரைவேட் மணியாக மாறி இருக்கிறது என்பது மிக தெளிவாக தெரியுது. ஆராஸ் அவர்கள் இதற்கு முன்பு கோயம்புத்தூர் பக்கத்தில் இடி ஒரு ப்ராப்பர்ட்டியை சீஸ் பண்ணாங்க. அது குட்ரோகோ ஒரு கம்பெனிக்கு வந்து அவர் டீல் கொடுக்குறக்காக லேண்டு வாங்கிட்டார் அப்படின்னு ப்ரெஸ் நோட்டில் இருந்துச்சு. அதனால் தமிழகத்தை பொறுத்தவரை இந்த அளவுக்கு மக்கள் வரிப்பணத்தில் அரசியல்வாதிகள் வாழ்வது புதிதல்ல. இன்றைக்கி இடியோ இன்கம் டேக்ஸோ அதை வெட்ட வெளிச்சமாக மக்கள் மன்றத்தில் வெளியே வைக்கிறாங்க. இதுதான் நாம் இன்றைக்கி பேசக்கூடிய ஒரு முக்கியமான விஷயங்கன்னா, எந்த அளவுக்கு தமிழக அரசியல் வந்து இன்றைக்கி புறையோடி போயிருக்கிறது. கரப்ஷனில் மக்கள் வரிப்பணத்தை ஒரு தனி மனித வருமானமாக மாற்றுறது, இது கருமையாக கண்டிக்கத்தக்கது மட்டுமல்லன்னா, வருகின்ற காலத்தில் இன்னும் கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய கோரிக்கை. எடுத்தால் மட்டும்தான் தமிழக அரசியல் களம் மாறும். மற்றபடி இண்டிவிஜுவலாக இவங்களா அவங்களா என்று சொல்வதை விட, உதாரணத்துக்கு சாண்ட் ரைடு பாருங்க. சாண்ட் ரைடு வந்து எங்கேயுமே இல்லாத அளவுக்கு தமிழகத்தில் எல்லா இடத்துலையும் சாண்ட் ரைடு வந்து இடி பண்ணுறாங்க, ஐடி பண்ணுறாங்க. ஆனால் தமிழகத்தில் என்ன விசேஷனாக, தமிழக அரசே அந்த ஃபேக் கியூஆர் கோட்லேருந்து, ஃபேக் இவே பில்லிருந்து, ஃபேக் பில்லிலிருந்து, ஜிஎஸ்டி வரி ஏய்ப்பிலிருந்து, தமிழக அரசே அதில் வந்து பார்ட்டி டு த கிரைம். தமிழக அரசுனால் தமிழக அரசினுடைய அங்கே வேலை செய்யக்கூடிய உயர் அதிகாரிகள், அப்போ தமிழக அரசுன்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ இது எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு சிறப்பு தமிழகத்தில். அதாவது அரசு அதிகாரிகளே, அரசு இயந்திரமே ஒரு ஜிஎஸ்டி வரி ஏய்ப்பில் ஈடுபட்டிருக்கிறாங்க. சாண்ட் ரைடு முடிஞ்சு ஆராஜா அவங்க இடி சீசர், இன்றைக்கி இன்கம் டேக்ஸு தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருக்கு. சில பேர் கேட்கலாம் அரசியல் காழ்ப்புணர்ச்சி, இல்லை அரசியல் காழ்ப்புணர்ச்சி எங்கே இருக்குன்னா, ரைடு பண்ணுறாங்க, ப்ரெஸ் நோட் கொடுக்குறாங்க, சீசரை மக்கள்கிட்ட தெளிவுபடுத்துகிறாங்க, தெரியப்படுத்துகிறாங்க. அதனால் இது தமிழக அரசியல் எந்த அளவுக்கு புறையோடி போயிருக்கிறது என்பதை தினமும் கூட வெட்ட வெளிச்சமாக பார்த்து கொண்டிருக்கிறது. பாஜக மேலே வைக்கிற ஒரு விமர்சனம் என்னன்னா, அவர்களுக்கு எதிராக இயங்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் மேலே தொடர்ச்சியாக ரைடு விடுறது, அவங்களை கைது செய்யறது போன்ற நடவடிக்கைகள். ஆனால் நீங்கள் நியூஸ் கிளிக்கை பற்றி பேசுறீங்கன்னு நினைக்கிறேங்கண்ணா. நியூஸ் கிளிக், ஓகே, நியூஸ் கிளிக்கு நான் ஸ்பெசிஃபிக்காக பதில் சொல்கிறேங்கண்ணா, பிபிசிக்கு அப்புறம் வர்றேங்கண்ணா. ஆனால் நியூஸ் கிளிக்கை பொறுத்த வரைக்கும் அது உங்களுக்கு தெரியும், நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை அமெரிக்காவில் ஒரு ஆர்டிக்கல் எழுதுகிறாங்க. குறிப்பாக எப்படி சில நபர்கள் வந்து சென்ட்ரலில் மிடில் மேனை ஆக்ட் பண்ணி சைனீஸினுடைய பணத்தை உள்ளே கொண்டு வந்து
சில பத்திரிகையை ப்ராபகேண்டா வெஹிக்கிளாக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த நியூயார்க் டைம்ஸ்னுடைய ஆர்டிக்கல். இதை பிரேக் பண்ணது நாம் இல்லைன்னா என்ஒய்டி. அது சம்பந்தமாக நியூஸ் கிளிக் ஆஃபீஸை வந்து ரைட் பண்ணி பணம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு நடவடிக்கை எடுத்துருக்காங்க. ஏன்னா இந்திய இறையாண்மைக்கு எதிராக சைனீஸ் வந்து பணத்தை கொண்டு வந்து ப்ராபகேண்டாவாக ஒரு மீடியாவை பயன்படுத்தும் போது அதை எதிர்ப்பது நம்முடைய கடமை மட்டுமல்ல மீடியாக்களுடைய கடமை. ஏன்னா எத்தனையோ மீடியாக்கள் இங்கே இருக்கிறீங்க, உன்னதமான வேலையை செய்கிறீங்க. நீங்கள் இல்லை அப்படின்னா ஜனநாயகம் இன்றைக்கி இல்லை. மீடியா கண்டிப்பாக இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும் என்று சொல்வதை விட மீடியா இருந்தால் தான் ஜனநாயகம். அதில் எந்த மாற்றுக்கருத்து இல்லைண்ணா. அதே நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்களும் புரிந்து கொள்வீர்கள், ஆதரிப்பீர்கள் நம்புகிறேன். மீடியாவும் ரகப்படுத்தி நியூஸ் கிளிக்கை வந்து எப்படி நம்ம மீடியான்னு சொல்ல முடியுங்கண்ணா? இப்போ நீங்கள் இருக்கிறவங்க எல்லாமே மீடியா, எடிட்டர் இருக்காங்க, செக் அண்ட் பேலன்ஸ் இருக்குது, உங்களுக்கு வந்து ஒரு கவுன்சில் இருக்குது, உங்களுக்கான எலெக்டட் கவர்னிங் பாடி இருக்குது, உங்கள் குறைகளை மத்திய அரசுக்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரியை பார்க்குறீங்க, ஒரு ஜட்ஜ் இருக்காங்க, நீதிபதி இருக்காங்க, உங்கள் மேலே யாராவது தப்பு செய்யும் பொழுது நீங்கள் கோர்ட்டுக்கு போய் ஜட்ஜ்மெண்ட் வாங்கிட்டு வர்றீங்க. அதனால் நியூஸ் கிளிக்கை பொறுத்தவரை தயவு செஞ்சு மீடியா நண்பர்களை அன்பான வேண்டுகோள், உங்களோடு இணைத்து நியூஸ் கிளிக்கை பேச வேண்டாம் என்பது தான் என்னுடைய அன்பான கருத்து, தாழ்மையான கருத்து. இப்போ பிபிசியை பொறுத்த வரைக்குங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதாவது எங்கேயெல்லாம் ஃபெரா வயலேட் ஆகிருக்கோ, உள்ளே வந்திருக்கக்கூடிய பணம் வயலேட் ஆகிருக்கோ, அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் போய் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கிறாங்களோ தவிர. இப்போ உதாரணத்துக்கு பிபிசி வந்து பாருங்கன்னா குஜராத் ரயட்ஸை பற்றி ஒரு ஃபிலிம் போட்டாங்க, ஒரு ப்ரொபகேண்டா ஃபிலிம் போட்டாங்க. உங்களுக்கு தெரியும் 2-3 மாதங்களுக்கு முன்பு இந்தியாவில் டெலிகாஸ்ட் ஆகலை, வேர்ல்டு ஃபுல்லாக போட்டாங்க, உலகம் முழுவதுமே கண்டனம் வந்துச்சு. பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் இதை பற்றி பேசினாங்க, பிரிட்டிஷ்னுடைய பிரைம் மினிஸ்டர் அப்போ இதை பற்றி பேச வேண்டிய கட்டாயம் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் வந்துச்சு. ஸோ அதனால் தயவுசெய்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் எல்லாமே நீங்கள் வந்து கடுமையான வேலை செய்கிறீங்க, அதுக்கு பாராட்டுக்கள், நன்றிகள், வாழ்த்துக்கள். நான் கடமைப்பட்டிருக்கோம், ஒரு ஜனநாயகம் வாழ்வதற்கு நியூஸ் மீடியா இருக்கணும், நம்ம கடமைப்பட்டிருக்கோம், வாழ்த்துறோம், உங்களோட நிற்கிறோம். ஆனால் தயவு செஞ்சு நியூஸ் கிளிக்கையும் அல்லது பிபிசியினுடைய வரி ஏய்ப்பையும் ஒரு நடவடிக்கை எடுக்கிறத மீடியா மேலே மத்திய அரசு வன்மத்தை கக்குறாங்க, இந்த மாதிரி தொந்தரவு பண்ணுறாங்க அப்படிங்கிற கருத்தை நான் கண்டிப்பாக ஏற்றுக்கலீங்கன்னா, அதே நேரத்தில் பத்திரிகை சுதந்திரம் முக்கியம், அதே நேரத்தில் பத்திரிகைக்கு அந்த சுதந்திரம் இருக்க வேண்டும் என்ற நம்புற மனுஷனா. பத்திரிகை முடிச்சிடலாம், அவர் கேட்டு முடிச்சிட்டோம். ஜனநாயகம் சரியான முறையில் இயங்குன்னு சொல்ற நீங்க, பத்திரிகையாளர் சரியான முறையில் கையாளுறீங்களா? அருமையா கையாளுறேன்னா, அருமையா கையாளுறேன். பத்திரிகையாளர் நான் என்ன தப்பு பண்ணிருக்கேங்கன்னா, நான் எதுவும் தவறா பண்ணலையே? என்ன பண்ணிருக்கேன்? ஒரு கருத்து உங்களுக்கு எதிரான ஒரு கேள்வி, உங்களுக்கு கோபம் இல்லாத கேள்வி கேட்கும்போது நீங்க அவங்களை அணுகிற முறை சரியா இருக்கு. அண்ணே நான் பாருங்க அண்ணே, நான் வந்து டிரான்ஸ்பரண்டா, ஓப்பனா, ஹானஸ்டா இருக்கேன். எந்த பத்திரிகை நண்பர்கள்ட்டையும் நான் சைட் டீலிங் வைக்கிறது கிடையாது. எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க, யார்கிட்டையாச்சும் சைடு டீலிங் வைக்கிறேன், சைடாக நான் பேசுகிறேன் கிடையவே கிடையாது. என் கருத்தை உங்கள் முன்னாடி வைக்கிறேன். பத்திரிகையாளர் சந்திப்பு முடிந்த பிறகு அண்ணாமலையாக என் வேலையை செய்கின்றேன், பத்திரிகையாளராக உங்கள் வேலையை நீங்கள் செய்கிறீங்க, அவ்வளோதான். பத்திரிகையாளரை பொறுத்த வரைக்கும் உங்கள் வேலையை நீங்கள் செய்கிறீங்கன்னா என் வேலையை நான் செய்கிறேன். பர்சனலாக வீட்டுக்கு நான் வன்மத்தை எடுத்துகிட்டு போகல, பர்சனலாக நீங்களும் வீட்டுக்கு வன்மத்தை எடுத்துகிட்டு போகல. கண்டிப்பாக நீங்களும் ஒத்துக்குவீங்க, நானும் ஒத்துக்கிறேன். பர்சனலாக உங்களுக்கு தெரியும், ஒரு ப்ரெஸ் மீட் முடிஞ்ச பிறகு உங்களை சந்தித்து அன்பாக பேசிட்டு கை குலுக்க விட்டு போகிற ஆள் நான். அதே நேரத்தில் இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டே இல்லை, ஐயோ 4 மணி நேரமாக நிற்கிறாங்க, மரியாதை கொடுத்து பேசணும்னு எல்லா இடத்துலையுமே. உதாரணத்துக்கு சென்னை ஏர்போர்ட்டில் பேசியிருப்பேன், தூத்துக்குடி இறங்கியிருப்பேன், ஆனால் என்னென்ன சென்னையில் பேசிட்டீங்க, நாங்களும் இருக்கணும், எப்படினா நீங்கள் பேசாமல் போனால் ஆஃபீஸ் என்ன நினைப்பாங்க, உங்களுக்காக பேசிவிட்டு போகிற அரசியல்வாதி நான், உதாசீனப்படுத்தக்கூடாது அப்படின்னு எல்லா இடத்துலையும் பேசுகிறாள். அதனால் கண்டிப்பாக நண்பர் நீங்கள் அதை தரம் பிரித்து பார்ப்பீங்க. எந்த பத்திரிக்கையாலும் உதாசீனப்படுத்தலை, கருத்தை நான் முன் வைக்கிறேன், நீங்கள் வைக்கிற கருத்துக்கு ஒரு கருத்து வைக்கிறேன். அந்த கருத்து சில நேரத்தில் நான் வைக்கக்கூடிய கருத்து வார்த்தைகள் கடினமாக இருக்கலாம், அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கலாம், அதுக்காக உங்களை அவமானப்படுத்துறோன்னு கிடையாது. உங்களை நான் மதிக்கிறனால தான் பதில் சொல்கிறேன்னா, நான் உங்களை மதிக்கிறனால தான் நீங்கள் வைக்கிற கருத்துக்கு பதில் கருத்து வைக்கிறேன். இதில் எங்கேயுமே நான் சிறுமைப்படுத்தலையில்ல. நீங்கள் ஒரு கருத்து வைக்கிறீங்க, ஒருத்தர் சொல்கிறாங்க, சில இடத்துல என்னை பொறுத்தவரை இது வந்து லக்ஷ்மண் ரேகாவை தாண்டிட்டீங்கன்னு சொல்லும் பொழுது சில இடத்துல என் பதில் கருத்தை வைக்கிறனோ தவிர உங்களை ஒரு பெயரை சொல்லியோ, உங்களை வன்மத்தில் ஒரு தப்பான பேரை சொல்லியோ, ஒரு தவறான வார்த்தையை சொல்லியோ பத்திரிகை எங்கே நான் நடத்தியிருக்கேன்? எங்கேயுமே நடத்தலையே. ப்ரெஸ் மீட் முடிந்த பிறகு உங்கள் வேலை அது, இது ஏன் வேலை? அப்படி தானே ஃப்ரெண்ட்லியாக தானே போகிறேன்? அந்த பர்சனல் வன்மத்தை நான் எங்கே எடுத்துகிட்டு போகிறேன்னா, சமாதானம் தொடர்பாக தொடர்ந்து பேசுவேன், நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு பேசுவேன்னு உதயநிதி பேசியிருக்காரு. அண்ணா, நான் ஏற்கனவே உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு வார்த்தை நான் சொன்னேங்கண்ணா, அதாவது 2024 தேர்தலும் சரி, 2026 தேர்தலும் சரி, சனாதன தர்மத்தை மையமாக வைத்து தமிழகத்தில் நம்ம தேர்தலை எதிர்கொள்ளலாம், திராவிட முன்னேற்ற கழகம் தயாராக. அவங்களுக்கு நான் முடிச்சிடறேன், அவங்களுக்கு தெரியும் சனாதன தர்மத்தை எப்படித்தான் அவங்க சுற்றி வளைச்சி பொய்யை பேசி எப்படித்தான் அவங்க பேசினாலும் கூட சனாதன தர்மம் என்பது என்னுடைய பேச்சில் நான் இப்போ சனாதன தர்மத்தை டிஃபெண்ட் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ஜாதிகள் இருக்குது, உயர் ஜாதி கீழ் ஜாதி ஒன்று இருக்குன்னா அதை நானே ஏற்றுக்க மாட்டேன், நானே ஏற்றுக்க போகிறது கிடையாது, நானே அதுக்கு எதிரி தான், முதல் எதிரி நான். ஆனால் சனாதன தர்மத்தில் அது இல்லைன்னு நான் சொல்ல வர்றேன்.
சில மனிதர்கள் சில காலகட்டத்தில் கொண்டு வந்தாங்கன்னா வேறு மனிதர்கள் வேறு காலகட்டத்தில் அதை எதிர்த்து நின்றுருக்காங்க. இவங்க வந்து ஏதோ ஒன்றை பிடிச்சிக்கிட்டு இதனால் நான் எதிர்க்கிறேன்னு சொல்கிறது முட்டாள்தனங்கண்ணா. சரி, இப்போ அண்ணாமலை வந்து ஜாதிகள் இருக்குது, மேல் ஜாதி கீழ் ஜாதிங்கிறத ஏற்றுக்கிறாரா? ஏற்றுக்கலை. சனாதன தர்மத்தில் அது இருக்கா? இல்லை. நீங்கள் இருக்குன்னு சொன்னால் வாங்க டிபேட் பண்ணல, இதுதான் நம்ம சொல்கிறோம். அதனால் நம்ம அவங்களுக்கு தெரியும், உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும், இஸ் ஃபைட்டிங் எ லூசிங் பேட்டில். சனாதன தர்மத்தை திரிச்சு பேசி அதன் மூலமாக அரசியல் லாபம் கிடைக்க வேண்டும் என்று உதயநிதி ஸ்டாலின் நினைத்தால் அது நடக்காது என்பதை புரிஞ்சுக்கிட்டு தான் முதல்ல முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை விட்டாங்க, யாரும் திமுகவில் சனாதன தர்மத்தை பற்றி பேசாதீங்க. இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாங்க 2024 பின்பு பேசுவோம் அப்படின்னு. இதெல்லாம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. பிரச்சனை ஆரம்பித்தது நீங்கள். ஏன் அந்த திராவிட கழக மாநாடு நடக்கும்போது 2024 தேர்தல் நடக்கலையா? நீங்கள் 2024 தேர்தல் முடிச்சதை நடத்தியிருக்கலாமே, 2024 தேர்தலுக்கு பின்பு நடத்தியிருக்கலாமே. இதற்கு முன்னாடி திமுகவில் சொல்லுவாங்க டிகேஓ வேறு நாங்கள் வேறு, கொள்கை அடிப்படையில் ஒன்றால் இருந்தாலும் கூட அவங்க கருத்துக்களை ஏற்றுக்க மாட்டோம். இன்றைக்கி முதலமைச்சர் சொல்கிறாங்க திராவிட கழகம் எனக்கு தாய் கழகத்தை போன்றது. அப்போ எதுக்காக வேறிருப்போம்னு ஒரு மாநாடு வைக்கிறீங்க? இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் நோட்டீஸ் கொடுக்கும் அளவு கொண்டு வந்திருக்கிறீங்க. தமிழ்நாட்டில் பேச வேண்டிய விஷயங்கள் 1000 விஷயங்கள் இருக்குது, அதை பேசுவோம். ஜாதிகளை ஒழிக்கணுமா, ஜாதிகளோட ஏற்றத்தாழ்வை ஒழிக்கணுமா, ரெடி, ஒரு கான்ஃபரன்ஸ் போடுங்க, பேசுவோம். அதுக்கு சனாதன தர்மங்கிற வார்த்தை ஏன் வைக்கிறீங்க? அதனால தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும் இது லூசிங் பேட்டில். அதனால் இப்போ இருந்து ஒரு எஸ்கேப் ஆகிறாலும் எஸ்கேப் ஆகிற எஸ்கேபிஸ்ட், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. என்ன கேட்டாலும் கூட குண்டு கட்டா தூக்கிட்டு போகிறாங்க டெட் ஆசிரியர்களை. எங்கள் இல்லை அவங்களே போயிட்டாங்கிறாங்க. உங்கள் காட்சி ஊடகத்தை பார்த்தோம்னா குண்டு கட்டா காவல்துறை தூக்கிட்டு போகிறாங்க, தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருக்கீங்க, ஒன்றுக்குமே பதில் கிடையாது, எதற்குமே ஆக்கப்பூர்வமான கேள்விகள் கிடையாது, பதில்கள் கிடையாதுன்னா எப்படி ஆளும் கட்சி அரசியல் பண்ண முடியும்? ஆளும் கட்சி ஆக்கப்பூர்வமாக இருக்கணும். தமிழகத்தில் ஆளும் கட்சியே எதிர்கட்சி மாதிரி இருந்தால் எப்படி இங்கே வந்து ஒரு ஆட்சி நடக்கும், ஆட்சி இயந்திரம் இருக்கும்? கூட்டணியிலிருந்து அதிமுக விலகிய பிறகு உங்களால தான் அந்த சிறுபான்மையினர் வாக்குகள் வந்து எங்களுக்கு முழுமையா பெற முடியலன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு, உங்களை வந்து சுமையாக நாங்கள் தாங்கியிருந்தா பிஜேபி தாங்கியிருந்தா அதிமுக விமர்சனம் தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காங்க. நேரடி தாக்குதல், ஒரு கட்சி ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க என்பதற்காக நம் பதில் சொல்வது சரியாக இருக்காதுங்கண்ணா. நமக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும், ஒரு தலைவர் ஒரு இடத்துல கருத்து வைக்கிறாங்கன்னா அந்த தலைவருடைய கருத்து, சொந்த கருத்தா இருக்கலாம், அவர் அதை பேசணும்னு நினைச்சு பேசலாம், அது அவருடைய கருத்து. அதற்கு நான் பதில் கருத்து வைக்கல, எந்த பிரயோஜனம் இல்லை. இதற்கு 2024 தேர்தல் களம். இப்போ தமிழக பாரதிய ஜனதா கட்சி சிறுபான்மையருக்கு எதிரான கட்சியா? சத்தியமாக கிடையாது. ஒரு சிறுபான்மையை எதிர்த்து அண்ணாமலை பேசியிருக்கானா? கண்டிப்பாக கிடையாது. ஏற்கனவே சொன்ன இந்துக்கள் பிரச்சனை வரும்பொழுது முதலாக பேசக்கூடிய அண்ணாமலை இஸ்லாமியருக்கும் கிறிஸ்தவருக்கும் பிரச்சனை வரும்போது முதலாக பேசுவானா? சத்தியமாக பேசுவான். என்னோட ஸ்டாண்டை நான் தெளிவுபடுத்தின பிறகு இன்னொருவர் சொல்லக்கூடிய கருத்துக்கு பதில் கருத்து வச்சு என்னங்க நான் பிரயோஜனம்? வாக்காளர்கள் ஒரு வாக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ட், எல்லாமே சரிதான். இதுல இந்த ஜாதி வாக்கு, சிறுபான்மையர் வாக்கு, இஸ்லாமியர் வாக்கு, இந்துக்கள் வாக்கு, இந்த வாக்குக்கு வெயிட்டேஜ் அதிகம், எல்லா வாக்கும் சமந்தான். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அனைவருக்கும் சமமாக இருக்கின்றோம், யாருக்கும் எதிரியாக இல்லை. அதை மக்கள் வருகின்ற காலத்தில் புரிஞ்சுக்குவாங்க, பேச்சை பார்ப்பாங்க, இவங்க பேச்சும் நடவடிக்கையும் ஒன்றாக இருக்கான். இஃப்தார் விருந்தில் கூட நான் சொன்னேன், இஸ்லாமியர்களுடைய வாக்கை வாங்குவதற்காக உங்கள் மத அடையாளத்தை நான் போட மாட்டேங்க, என்னுடைய மத அடையாளத்தில் நீங்களும் வாங்க, சமமாக அமருவோம்ங்கிறதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சமத்துவ கொள்கை. இன்னொரு கட்சியினுடைய அடையாளத்தை நாம் போட்டு தான், அந்த ஒரே ஒரு நாள் போட்டு தான், அதன் மூலமாக நான் இஸ்லாமியர்களுக்கு நண்பனேன்னா அது பொய்யின் இஸ்லாமியர்களுக்கு தெரியும். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் உண்மையாக இருக்கின்றோம், யாருக்கும் அநியாயம் பண்ணல. யாராச்சும் ஒரு இடத்துல தலைவர்கள் தவறாக பேசினா கூட கூப்பிட்டு கண்டித்து அதையும் சரி பண்ணியிருக்கோம். எங்களை பொறுத்தவரை சிறுபான்மை வாக்கு பெரும்பான்மை வாக்கு இல்லைங்கண்ணா, எல்லா வாக்கும் சமமான வாக்கு, எல்லா வாக்குக்கும் இருக்கக்கூடிய மரியாதை சமம். அதற்காகத்தான் கட்சி நடத்துகிறோம். ஒரு கட்சி வந்துன்ன டிஸ்கிரிமினேஷனாக ஒரு கட்சி நடத்த முடியாதுண்ணே. ஒரு கட்சி டிஸ்கிரிமினேட் பண்ணால் அந்த கட்சி இருக்காது. இந்த கட்சி யாரையும் டிஸ்கிரிமினேட் பண்ண போவது கிடையாது, பண்ணவும் மாட்டோம். வருகின்ற காலத்தில் நீங்கள் பார்ப்பீங்கன்னா பேசலாம், செய்யலை நீங்கள் பாருங்கள், நீங்கள் சுட்டி காட்டுங்க. அண்ணே, நீங்கள் அந்த ஸ்பீச்சில் சிறுபான்மையை பற்றி தப்பாக பேசுனீங்க, இருக்கவே இருக்காது. நீங்கள் அரவணைக்கலை, இருக்கவே இருக்காது. அந்த மாதிரி குற்றம் சுமத்துங்கண்ணா. எதிர்கட்சிகள் சொல்லலாம், எங்களை பொறுத்தவரை நிச்சயம் அது மாதிரி கிடையாது. நீண்ட காலமாக சிறையில் இருக்க இஸ்லாமியர்களை வந்து நான் வன்மையாக கண்டிக்கிறேன், எதிர்க்கிறேங்கண்ணா. ஏன்னா அண்ணே, நம்ம காரை முன்னாடி போடுங்கண்ணே. அண்ணே, என்னை பொறுத்த வரைக்குங்கண்ணே தீவிரவாதத்திற்கு வந்து அண்ணா என்னை பொறுத்தவரை தீவிரவாதத்திற்கு கலர் கிடையாதுங்கண்ணா. தயவு செஞ்சு தீவிரவாதத்தை வந்து ஒரு சமுதாயத்துக்குள்ள, ஒரு ஜாதிக்குள்ள, ஒரு மதத்துக்குள்ள நாம வந்து அடைக்க வேண்டாம். பெரும்பான்மையான வரணும், தலைவர் முடிச்சிடற தலைவர் முடிச்சிடற. கோயம்புத்தூர்ல சூசைடு பாம்பு பிளாஸ்ட் நடந்தது, ஜமாத் கண்டிச்சாங்க. மாநில அரசே சிலிண்டர் பிளாஸ்ட்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜமாத் அதை கண்டிச்சாங்க.
ஜமாத் கண்டித்த பொழுது நான் ஜமாத் அவங்கள பாராட்டினேன். ஜமாத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் உண்மையாலும் கோயம்புத்தூருக்கு வந்திருக்கக்கூடிய ஆபத்தை பற்றி பேசுகிறீங்க, உண்மையாலுமே நான் உங்களை மதிக்கிறேங்க ஐயா, சரியான வார்த்தை இது. இன்றைக்கி தயவு செஞ்சு கோயம்புத்தூர் பாம்பு பிளாஸ்ட்டை நான் தீவிரவாதிகளாக பார்க்குறேங்கண்ணா, வெளியே விடக்கூடாது. ஏன்னா அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, சிஸ்டம் இருக்குது. தீவிரவாதிகள் யாராக இருந்தாலும் கூட அவங்க தீவிரவாதி தான். ஏன்னா இன்னும் அங்கே டெரர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிஸ்மேண்டில் ஆகலை, டெரர் இன்ஃப்ரா அப்படியே இருக்குண்ணா, அப்படியே இருக்குது டெரர் இன்ஃப்ரா. ஏன்னா சமீபத்தில் இப்போ தான் கோயம்புத்தூர் சூசைட் பாம்பு பிளாஸ்ட் நடந்து முடிஞ்சு 13 பேர் கைதாகி 2 சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க. ரேடிகலைசேஷனை பற்றி பேசுகிறோம். இந்த நேரத்தில் யாரையுமே வெளியே விடக்கூடாது என்பது தான் பாரதிய ஜனதா கட்சி நிலைப்பாடு. இதில் தெளிவாக சொல்லணும்னா, நான் இதை வந்து இஸ்லாமியர்னு அடைக்க விரும்பலைங்கண்ணா. அன்னைக்கு செய்தவர்கள் இஸ்லாமியர்களாக இருக்கலாம், ஆனால் இன்றைக்கி இஸ்லாமியர்னால விடுதலை பண்ணணும் கிடையாது. அவங்க தீவிரவாதி, எல்லா இஸ்லாமாதி இஸ்லாமும் தீவிரவாதிகளாக கிடையவே கிடையாது. எத்தனையோ நல்லவர்கள் இருக்காங்க, எல்லாரும் நல்லவர்கள் தான். 0.00001% தப்பு பண்ணுறக்காக ஒரு சமுதாயத்தை தவறாக பேசக்கூடாது. இதுதான் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இன்னொரு கட்சிக்கும் இருக்கக்கூடிய நிலைப்பாட்டினுடைய அடிப்படை வித்தியாசம். ஏன் வெளியே விடக்கூடாதுனாங்கன்னா, இஸ்லாமியர் என்பதற்காக நான் சொல்லிங்கன்னா, தீவிரவாதி என்பதற்காக அவங்கள வெளியே விடக்கூடாது. தமிழ்நாட்டில் டெரர் இன்ஃப்ரா அப்படியே இருக்குது, மாநில அரசு அதை கட்டுப்படுத்தலை, இவங்ககிட்ட கெப்பாசிட்டி இல்லை, இவங்க பண்ணுறது அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ், இது இஸ்லாமியர்களுக்கும் எதிரானது. கோயம்புத்தூர் தீவிரவாதிகளை வெளியே விடுறது இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் எதிரானது. இதை முதலமைச்சர் அவர்கள் ஒரு ராஜ தர்மமாக பார்த்து முடிவெடுப்பார்னு நான் நம்புகிறேன். ஒரு முதலமைச்சராக இருக்கும் பொழுது ராஜ தர்மமாக இதை பார்ப்பார். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐகனை கிளிக் செய்யுங்கள்.